ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான வீடியோ தான் அதாவது நம்ம பெரிய பெரிய கட்டுரைலாம் எழுதுவோம்ல அந்த கட்டுரை எழுதும் போது இல்லை ஒரு கடிதம் எழுதும் போது அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ ஒரு கதையை எழுதுகிறோன்னு இருக்கட்டும் அந்த கதையங்கள்லாம் ஒரு ஓர் அப்படின்ற ஒரு ரெண்டு வார்த்தை நம்ம பயன்படுத்தணும் இந்த வார்த்தை நான் தப்பாக பயன்படுத்திட்டோம் கூட அங்கே வந்து நமக்கு மார்க் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால்தான் இலக்கண முறைப்படி ஒரு ஓர் அப்படின்றத எங்கே எங்கே எப்படி பயன்படுத்தணுன்றதை இந்த வீடியோவில் ஷார்ட்டாக ஈஸியாக சிம்பிளாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க ஒன்று அப்படின்னு அதாவது ஒரே ஒரு பொருளை குறிக்கிறதுக்கு தான் நம்ம ஒரு ஓர் அப்படின்ற ஒரு ரெண்டு வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம் ஒரு கட்டுரையில் அப்போது உயிர் தொடங்குற உயிர் எழுத்துக்கள்னால் ஆளேருந்து அவ வரைக்கும் இருக்க எழுத்துக்களுக்கு முன்னாடி ஓர் அப்படின்ற ஓர் என்ற சொல்ல நம்ம பயன்படுத்தணும் இதுவே உயிர்மை எழுத்து அந்த சொல்லுக்கு முன்னாடி ஒரு அப்படின்னு நம்ம பயன்படுத்தணும் ஓர் எக்ஸாம்பிளுக்கு ஊர் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு வார்த்தை பயன்படுத்த போகிறோம் அப்போனா ஒரு ஊர்னு சொல்லக்கூடாது ஓர் ஊர் சரிங்களா ஓர் ஏரி இப்படி அதுவே ஒரு நகரம் நகரம் அப்படின்னா அங்கே ஒரு நகரம் ஒரு கடல் இது மாதிரி நம்ம பயன்படுத்தணும் இப்போது இன்னொரு ஒரு ரூல்ஸும் கொடுத்துருக்காங்க என்னென்னா இதே போல் உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அஃது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் அது எக்ஸாம்பிள் என்னென்னா இங்கே உள்ளது அஃது இங்கே உள்ளது அப்படி பயன்படுத்தணும் அது நன்றாக உள்ளது உயிர்மை எழுத்துல வர சொற்களுக்கு அது அப்படின்றத பயன்படுத்தணும் எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க அது நன்றாக உள்ளது இது போல கீழேயே வந்து ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்காங்க டாஸ்க் மாதிரி அது என்னன்றதையும் பார்க்கலாம் ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது அப்போ இங்கே என்ன பண்ணணும்னா ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது அப்படி நம்ம கரெக்ஷன் பண்ணிருக்கலாம் கொஸ்டின் நம்பர் டூ பார்க்கலாம் என்னன்னா ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் சரிங்களா ஒரு நாள் அடுத்து பார்த்தீங்கன்னா அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது அது நகரத்திற்கு செல்லும் சாலை அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா அந்த அக்துன்றது தப்பாக கொடுத்துருக்காங்க அப்போ அது நகரத்திற்கு செல்லும் சாலை அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடணும் அது ஒரு இனிய பாடல் இந்த இடத்துல அக்து ஒரு இனிய பாடல் இதே போல் இந்த தான் தாம் அப்படின்ற சொற்கள் எங்கே எப்படி பயன்படுத்தணுன்றதையும் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் கண்டிப்பாக இதுக்கு மாதிரி என்ன மாதிரி வீடியோஸ்லாம் போடலான்றதை கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்